விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வியாழனன்று மேலும் 4 குழந்தைகள் இறந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகே முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் புதனன்று பச்சிளம் குழந்தைகள் 4 பேர் அடுத்தடுத்து இறந்தனர். மாவட்ட கலெக்டர் மற்றும் மருத்துவமனை டீன் உட்பட மருத்துவ அதிகாரிகள் மருத்துவமனைக்கு நேரில் வந்து ஆய்வு செய்தனர். மூச்சு திணறல் மற்றும் எடை குறைவால் இறந்ததாக மருத்துவ குழுவினர் தெரிவித்தனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 4 குழந்தைகள் வியாழனன்று உயிரிழந்தன. இதுவரை 8 குழந்தைகள் இறந்த சம்பவம் பெற்றோர் மற்றும் பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன சிகிச்சை பண்றாங்க போறாங்க நம்மகிட்ட எதுவுமே சொல்லவில்லை. ஐசியூல வந்து எந்த தகவலை கேட்க போனாலும் சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐசியூல வந்து யாரும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப என்ன ட்ரீட்மெண்ட் பண்றாங்க போறாங்க நம்ம வெளியில இருக்க எப்படி தெரியணும்? தெரியாத அளவுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் குழந்தை முடிப்பு வருது, ஆட்டில் ப்ராப்ளம் இருக்கு, மூச்சுத்தண்ணல் இருக்குது, இதை தான் சொல்கிறாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் சரியான ட்ரீட்மெண்ட்டு பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாதனால இது வரைக்கும் 4 குழந்தை இறந்துருக்கு. தர்மபுரி மாவட்ட அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் இறந்த சம்பவத்திலிருந்து பொதுமக்கள் மீளாத நிலையில் தற்போது விழுப்புரம் மருத்துவமனையில் நடந்த குழந்தைகள் இறப்பு தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.